ஒழிக்கிறது தமிழ் மேடை. வணக்கம் உலக தமிழ் உறவுகளே, இன்னைக்கு காலையில் கேள்விப்பட்ட நியூஸ் உண்மையாலுமே மனசை பதற வச்சிருச்சுங்க. ஏதோ என் வீட்டில் நடந்த மாதிரி, எதிர்த்த வீட்டில் நடந்த மாதிரி, பக்கத்து வீட்டில் நடந்த மாதிரி, என்னுடைய சொந்தக்காரவங்களுக்கு நடந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் உண்மையாலுமே எனக்கு இருக்குது. இன்னைக்கு நாளே சுத்தமாக ஓடலைங்க. யோசிச்சு பாருங்கள், மனித உயிர்கள் எவ்வளவு விலை மதிப்புற்றது. ஆனால் யோசிச்சு பார்த்தா ஒரு சின்ன கவனக்குறைவு, இன்னைக்கு நூற்றுக்கணக்கான சடலங்கள் நினச்சி பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. இதில் எத்தனை பேர் வந்து அப்பா இல்லாமல், அம்மாவை இழந்து, கணவனை இழந்து, மனைவியை இழந்து, குழந்தைகளை இழந்து, சகோதரர்களை இழந்து வாடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் ஒரு சின்ன கவனக்குறைவு தானே. ஒரிசா ரயில் விபத்து, இதை ரயில் விபத்துன்னு சொல்கிறத விட அகோரமான ரயில் விபத்துங்க. மேலதிக தகவல்கள் விசாரணை நடந்துட்டுருக்கு. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், அதாவது முதல் தகவல் அறிக்கைப்படி என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, பஹானகா பஜார் அப்படின்னு ஒரிசாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன ரயில்வே ஸ்டேஷன், அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரே ட்ராக்கில் குட்ஸ் ட்ரெயின், அதாவது சரக்கு ரயிலும், கொல்கத்தாலேருந்து சென்னை வந்த ஷாலிமார் கோரமண்டல் எக்ஸ்பிரஸும் நேருக்கு நேர் அகோரமாக மோதிக்கிச்சுங்க. எனக்கு தெரிஞ்ச கெய்சர் ரயில் விபத்துக்கு அப்புறம் இதுதாங்க மிகப்பெரிய அகோரமான ஒரு ரயில் விபத்தாக இருக்குது. சிந்திச்சு பார்க்கணும்ல, அகோரமாக ரெண்டு ரயில்கள் நேருக்கு நேர் மோதிக்கிட்டதில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பெட்டிகள், அது 7-8 பெட்டிகள்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க, சிலர் 15 பெட்டிகள் சொல்கிறாங்க. அது இன்னும் டீட்டெயிலான ரிப்போர்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட வரவேற்கப்படுகிறது. அது கிடைச்சதுக்கப்புறம் இன்னும் அதை பற்றி நான் ரிப்போர்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். அதில் சென்னை நோக்கி வந்துக்கிட்டு இருந்த அந்த ட்ரெயினில் கிட்டத்தட்ட 800 பேருக்கு மேலே தமிழர்கள் வந்து அதில் வந்து புக் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடச்சிருக்கு. சென்னை ரயில்வே ஸ்டேஷனில் அதுக்கான கால் சென்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. அதை விட கஷ்டம் என்ன தெரியுங்களா, அப்படி நேருக்கு நேர் ரெண்டும் மோதி அந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸோடைய பெட்டிகள், ஒரு 7-8 பெட்டிகள் பக்கத்து ட்ராக்ல விழும்போது, அந்த ட்ராக்ல வந்துகிட்டு இருந்த யஸ்வந்த்பூர்ல இருந்து ஹவுரா நோக்கி வந்துகிட்டு இருந்த அந்த எக்ஸ்பிரஸ், அதாவது அதிவிரை வண்டி, அதுவும் நிறுத்த முடியாம அதுவும் அந்த தடம் புரண்ட பெட்டிகள் மேல மோதி அதுவும் விபத்துக்குள்ளானதுல, அதில் இருக்கக்கூடிய ரெண்டு பெட்டிகளும் தடம் புரண்டிருக்குது. இன்னைக்கு வரைக்கும், இப்போ நான் இந்த செய்தியை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிற இது வரைக்கும், 282 உயிர்கள், மனித உயிர்கள் அது சடலமாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 900 மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய நிலை என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியலங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசை பாதிக்கிறது. மத்திய அரசாங்கம் உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு, தீவிரமான காயம் அடைந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாயும், அதில் லேசாக காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் கொடுத்துருக்காங்க. 1 கோடி ரூபாய் வேணாலும் கொடுக்கட்டுங்க, ஆனால் இன்றைக்கி மந்தம் அந்த மனித உயிர்கள். இனிமேலாவது தயவு செய்து நம்ம காட்டுற ஒரு சின்ன அஜாக்கிரதை எத்தனை உயிர்களை பழிவாங்கும். இதுக்கு காரணமானவர்கள் நிச்சயமாக வந்து கைது செய்யப்பட வேண்டும்ங்கிற ஒரு எண்ணத்தோடு இந்த நியூஸை நான் முடிக்கிறேன். இது பற்றிய மேலதிக தகவல்கள் வருகிற பொழுது அதை உங்களோடு நான் ஷேர் பண்ணுறேன். மீண்டும் மற்றொரு செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் உறவுகளே.